ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம வந்து ஓம் தீபம் வந்து வீட்டில் வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கும். அண்ட் சமீபமாக ஒரு கஸ்டமர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த ஓம் தீபத்தை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நான் அதை வந்து பயன்படுத்துறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தரும் கூட அதே தான் சொன்னாங்க. ஒரு அவங்க வந்து நான் கொஞ்சம் வயசு அதிகமாகிடுச்சுமா, என்னால் அதெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்க முடியாது, பார்க்குறதுக்கே வந்து அந்த டிசைனில் வந்து அழுக்கெல்லாம் உள்ளே போய் சேர்ந்துருமோ, அதனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோன்னு சொல்லி நான் அதை வந்து பயன்படுத்துறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே இந்த ஒரு சின்ன வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் விளக்கு வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக அதை வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா ஓம் தீபத்தை தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதில் வந்து போய் ரொம்ப அந்த இடுக்களோ இதெல்லாம் வந்து அழுக்கலாம் எதுவும் அண்டாது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வர வர நான் தேய்க்கிறதுனால வெறும் சபீனா மட்டும்தான் வச்சு தேய்ப்பேன். பெரும்பாலும் ஈவன் புளி கூட நான் பயன்படுத்த மாட்டேன். நம்ம இப்போ கிடைக்கக்கூடிய அந்த சபீனா, அந்த ஆலோவீராவும் லெமனும் இருக்கக்கூடிய சபீனா மிக்சிங் இருக்குல்ல, அந்த ஒரு பவுடரை கூட நீங்கள் வாங்கி வச்சுனா போதும். எமர்ஜென்சிக்கு டக்குன்னு நீங்கள் அதை வச்சு தேய்ச்சாலே அந்த விளக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும். இதுக்கு நான் ஸ்க்ரப்பரோ இல்லை ப்ரஷ் எதுவுமே பயன்படுத்தலை ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமாக கையில் அந்த சபீனா பவுடர் மட்டும்தான் வச்சு தேய்ச்சி எடுத்திருக்கேன். ஸோ அந்த கலர் பாருங்கள், சேஞ்சஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம், அவ்வளோ ஒரு கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே விளக்குக்கு வந்து பொட்டு வைக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு சின்ன ட்ரிக்கையும் பயன்படுத்துங்க. ஏன்னா நம்மக்கிட்டேருந்து நிறைய பேர் வந்து அந்த ஈரசந்தனம் வந்து வாங்கியிருப்பேன் இல்லைங்களா. ஸோ அதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கூடவே வந்து நம்ம மஞ்சள், ஏன்னா விளக்குனாலே கண்டிப்பாக மஞ்சள் வச்சு தான் நம்ம குங்குமம் வைப்போம். ஸோ அதனால் அந்த ஈரசந்தனம் மஞ்சள் அது கூடவே பச்சை கற்பூரம் இதையும் நல்லா நுணுக்கி போட்டுட்டு இதை நல்லா குழச்சி நம்ம விளக்குக்காகட்டும் இல்லை சுவாமி படங்கள் எல்லாத்துக்குமே பொட்டு வைக்கும் போது நல்ல ஒரு வாசனை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று ஈரசந்தனத்தை ஏன் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் நம்ம விளக்குக்கெல்லாம் பொட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் வைக்கும்போது அப்படியே பத்தோடு கீழே விழுந்துடும். அது எண்ணெய்க்குள்ளே அந்த விளக்குக்குள்ளே படும்போது நாளடியில் அப்படியே கலர் வந்து மாறும். ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம இந்த வாரம் அந்த விளக்கில் பொட்டு வச்சா அது திரும்ப அடுத்த வாரம் நீங்கள் எடுத்து சுத்தம் பண்ணுற வரலுமே அதுக்கு அந்த விளக்கை விட்டு கீழே விழாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் தண்ணி ஊற வச்சு தேய்ச்சி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஈரசந்தனத்தை. ஸோ அந்த அளவுக்கு நல்லா அதில் வந்து பசை போல் ஒட்டிக்கும். அதனால் தாராளமாக இந்த ஈரசந்தனத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க. கூடவே வந்து அந்த மஞ்சள் பச்சைக்கற்பூரம் இது எல்லாமே நல்லா வாசனை தரக்கூடிய பொருட்களை சேர்த்து நீங்கள் பொட்டு வைக்கும்போது பூஜை அறையிலே நல்ல ஒரு தெய்வீகமான எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம நல்லெண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சுத்தமான நெய் வந்து பயன்படுத்துவோம் இல்லைங்களா. அந்த நெய் நம்ம பயன்படுத்தினாலும் நல்ல ஒரு வாசனையோடு இருக்கிறதுக்காகவும் அதுலேயுமே நம்ம துளி போல் பச்சைக்கற்பூரத்தை வந்து சேர்த்துக்கிட்டால் நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். ஸோ அதனால் அந்த நம்ம நார்மலாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய நெய்யில் துளி போல் அந்த பச்சைக்கற்பூரத்தை நல்லா நுணுக்கி போட்டுருங்க. அந்த தீபம் ஏறி ஏறி அந்த சூட்லேயே வந்து அந்த பச்சைக்கற்பூரம் வந்து கரைஞ்சிடும். ஸோ அதனால் அதுலேயுமே நல்ல ஒரு வாசனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெய் தீபம் ஏற்றும் போதும் ஒரு துளி போல் பச்சைக்கற்பூரம் சேர்த்துனா அந்த தீபம் எரியும் போது அதோட வாசனையும் வீடு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும்போது நம்ம ஆல்ரெடி பூஜை அறையில் அந்த எல்லா சுவாமி படங்களுக்கும் அந்த பச்சைக்கற்பூரம் மிக்ஸ் பண்ண அந்த சந்தனம் போட்டெல்லாம் வைக்கும் போதும் சரி இந்த தீபம் எரியும் போதுமே நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். அதனால் இனி நெய் தீபம் நீங்கள் ஏற்றுனாலும் இந்த ஒரு சின்ன ட்ரிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்.